Hi friends, welcome to my channel. In the video, மூளைக்கு வேலை தரக்கூடிய 5 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கேள்விக்கும் 10 வினாடிகள் உள்ளன. அதற்குள் உங்களுடைய பதிலை கண்டுபிடித்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இறுதியில் உங்களுடைய மதிப்பெண்ணை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. 5 சகோதரிகளும் பணியில் உள்ளனர். गीता புத்தகத்தை படிக்கிறாள், சரண்யா சமைக்கிறாள், சந்தியா சதுரங்கம் விளையாடுகிறாள், வனிதா சலவை செய்கிறாள். அப்படி எனில் 5வது சகோதரி என்ன செய்கிறார்? கண்டுபிடிங்க. உங்களுக்கான சரியான பதில் 5வது சகோதரி சந்தியாவுடன் சதுரங்கம் விளையாடுகிறாள். அடுத்த கேள்வி. நான் நகரங்கள் மற்றும் வயல்கள் வழியாக செல்கிறேன், ஆனால் ஒருபோதும் நகர மாட்டேன். நான் யார்? கண்டுபிடிங்க. உங்களுக்கான சரியான பதில் சாலை. இது நகரங்கள் மற்றும் வயல்கள் வழியாக செல்லும், ஒருபோதும் சாலை நகராது. அடுத்த கேள்வி. குமார் மற்றும் நாகராஜ் சதுரங்கம் விளையாடுகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே 5 ஆட்டங்களில் விளையாடியுள்ளனர், ஆனால் இருவரும் ஏற்கனவே 3 முறை வென்றுள்ளனர். அது எப்படி சாத்தியமாகும்? கண்டுபிடிங்க. உங்களுக்கான சரியான பதில்கள் அவர்கள் வெவ்வேறு எதிரிகளோடு விளையாடுகிறார்கள். அடுத்த கேள்வி. 3 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ரகு அவர்களின் சகோதரர் என்கிறார்கள், ஆனால் ரகுவோ தனக்கு சகோதரர் இல்லை என்று கூறுகிறார். இதில் யார் பொய் சொல்கிறார்? கண்டுபிடிங்க. உங்களுக்கான சரியான பதில் யாரும் பொய் சொல்லவில்லை. ரகுவுக்கு 3 சகோதரிகள் உள்ளனர். அடுத்த கேள்வி. சகோதர சகோதரிகள் எனக்கு யாரும் இல்லை, ஆனால் இந்த மனிதனின் தந்தை என் தந்தையின் மகன். யார் அந்த மனிதன்? கண்டுபிடிங்க. அவர் என் மகன். உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி இதோ. லதாவும் அருணும் திருமணமான தம்பதியர். ராம் மற்றும் கிறிஷ் சகோதரர்கள். ராம் லதாவின் சகோதரர், கிறிஷ் அருணுடன் எவ்வாறு தொடர்புடையவர்? உங்களுடைய சரியான பதிலை கண்டுபிடித்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.